அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2023க்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் பயின்ற சிறப்பு இட ஒதுக்கீடு அவங்களுக்கு கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22/7/2023லேருந்து 23/7/2023 வரைக்கும் நடக்கும். அதே மாதிரி பொது பிரிவு இது யார் யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு, இவங்களுக்கு 24/7/2023லேருந்து 26/7/2023 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்கும். அதே மாதிரி பொது கலந்தாய்வு, பொதுக்கல்வி, தொழில்முறை கல்வி, அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீடுல வந்தவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 27/2023லேருந்து 3/9/2023 வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறம் துணை கலந்தாய்வு 6/9/2023லேருந்து 8/9/2023 வரைக்கும் நடக்குது. எஸ்சிஏ எஸ்சி வகுப்புக்கு பார்த்தீங்கன்னா இணைய வழியத்தான் 10/9/2023லேருந்து 11/9/2023 வரைக்கும் நடக்குது. கலந்தாய்வு இறுதி நாள் பார்த்தீங்கன்னா 11/9/2023 ஓகேங்களா. ஸோ இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கல்லூரி என்ன பாடம் எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறப்பு பிரிவினர் அதாவது அரசு பள்ளியில் படித்து 7.5% உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 22/7/2023 முதல் 22/7/2023 காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் வந்து உங்களோட விருப்பமான காலேஜு பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தற்கால இடஒதுக்கீடு செய்தல் வந்து 22/7/2023 7 மணிக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து உறுதி செய்யறது பார்த்தீங்கன்னா 23/7/2023 3 மணி வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இறுதி இடஒதுக்கீடு செய்தல் வந்து 23/7/2023 மாலை 6 மணிக்கு. இது பார்த்தீங்கன்னா சிறப்பு பிரிவினர் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமான கல்லூரி பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறது 24/7/2023 காலையில் 10 மணிலேருந்து 25/7/2023 5 மணி வரைக்கும். தற்காலிக இடஒதுக்கீடு செய்தது பார்த்தீங்கன்னா 26/7/2023 7 மணி. அதுக்கப்புறம் தற்காலிக இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிறது பார்த்தீங்கன்னா 26/7/2023 7 மணி வரைக்கும். இறுதி இடஒதுக்கீடு செய்கிறது பார்த்தீங்கன்னா 27/2023 7 மணிக்கு. இங்கே வந்து ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 ஓகேங்களா. இது வந்து சென்ட்ரல் கவுன்சிலிங். அக்ரிகேட் மார்க் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 வந்து 200/177 வரைக்கும் நடக்கும். சென்ட்ரல் ரேங்க் வந்து 1/22761. சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் டேட் வந்து 28/7/2023 என் டேட் வந்து 30/7/2023 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து 31/7/2023 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 31/7/2023லேருந்து 1/8/2023 ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின்ட் கேண்டிடேட் வந்து 2/8/2023 10 மணிக்கு முன்னாடி நடக்கணும். ஜாயினிங் டேட் ஃபார் அக்செப்ட் அண்ட் ஜாயின்ட் கேண்டிடேட் இன் காலேஜ் அண்டு ரிப்போர்ட்டிங் டேட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்வேர் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 22/8/2023லேருந்து 6/8/2023 வரைக்கும். ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்வேர்டு கேண்டிடேட் 9/8/2023 வரைக்கும். அதே மாதிரி ரவுண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 176.9 எண்டு பார்த்தீங்கன்னா 142 ரவுண்ட் 3க்கு 141.86 எண்டு பார்த்தீங்கன்னா 77.5 ஓகேங்களா. அதே மாதிரி அதுக்கு வந்து ரெஸ்பெக்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. உங்களோட கட் ஆஃப் மார்க்கு என்ன டேட்டில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் ஓகேங்களா, என்ன டேட்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும், என்ன டேட்குள்ளே அக்செப்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. வீடியோவோட நேரம் கருதி இதை வந்து நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா, உங்களோட மார்க் தகுந்த மாதிரி. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் உள்ளவங்களுக்கு கவுன்சிலிங் டேட்டு. எங்களுக்கு ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மார்க் வந்து 200 எண்டு வந்து 177 ரவுண்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா 176.99 142 ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா 141.86 77.50 ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஸ்டார்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரவுண்ட் 1க்கு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 28/7/2023லேருந்து
37/2023 ரவுண்ட் 2 க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீனா 9/8/2023 ல இருந்து 11/8/2023 அதே மாதிரி ரவுண்ட் 3 க்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 22/8/2023 ல இருந்து 24/8/2023 ஓகேங்களா அதே மாதிரி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஜாயினிங் டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது கேர்ஃபுல்லா பார்த்து உங்களுக்கு என்ன டேட் வருதோ அது தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா வொகேஷனல் சென்ட்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா ஒரே ரவுண்டு தான் ஸ்டார்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 199 எண்டு வந்து 85 ரேங்க் பார்த்தீங்கன்னா 1/22/15 ஸ்டார்ட் டேட் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 28/7/2023 30/7/2023 எண்ட் டேட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 31/7/2023 மற்ற டேட்டெல்லாம் இதில் இருக்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து வொக்கேஷனல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடியில் படித்த 7.5 ரிசர்வேஷன் உள்ளவங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே ரவுண்டு இது மார்க் பார்த்தீங்கன்னா 199 85 வரைக்கும் அதே மாதிரி ரேங்க் பார்த்தீங்கன்னா 1/559 சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 28/7/2023 30/7/2023 டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 31/7/2023 ஓகேங்களா மற்ற டேட்ஸ் எல்லாம் இதில் இருக்கிற மாதிரி பார்த்து உங்களுக்கு என்ன ரேங்க் வருது என்ன டேட்டில் வருது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த லிங்க் வந்து நான் PDF வந்து நான் லிங்க்ல ஷேர் பண்ணுறேன் பார்த்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி போகிற வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்